வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட்டில் வந்து 11 பேர் தான் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் 9 பேரை கூட வச்சு நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூலை ஒன்று வந்து மாற்றிருக்காங்க ஐசிசி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வந்து நியூசிலாந்தில் நடக்க போகுது. மார்ச் 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது, April 3 வந்து முடியுது. இதில் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் அப்படின்னு 8 அணிகள் பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கிறாங்க. லீக் சுற்று முடிவில் வந்து முதல் 4 இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் வந்து அரையிறுதிக்கு வந்து முன்னேறுவாங்க. இறுதிப் போட்டி April 3 வந்து நடக்குது. இப்போ வந்து கொரோனா தொற்றுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகக்கோப்பை வந்து நடக்குது. இப்போ வந்து வீராங்கனைகள் நிறைய பேர் வந்து கொரோனாவில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து விளையாட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகும். இந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐசிசி வந்து புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டீமில் வந்து நிறையா பிளேயர்ஸ்க்கு வந்து கொரோனா தொற்று பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சம் 9 வீராங்கனைகள் வச்சு கூட வந்து கிரிக்கெட் வந்து ஆடிக்கோங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ வந்து 11 பேர் தான் ஆடணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. 9 பேர் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூலை வந்து மாற்றிருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிரிக்கெட்டுக்கும் வந்து இந்த விதிமுறை வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.